எங்கள் முதலமைச்சரை வாழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அருமையான ஒரு நல்ல ஆட்சி கொடுத்து வரும் முதலமைச்சரை வாழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த மேடையில் இவ்வளவு பெரிய பிரமுகர்லாம் உட்கார்ந்துருக்காங்க. பாண்டியராஜன் ஐயா இருக்காரு, நம்ம பொன்மன் சார் இருக்காரு, பாஸ்கர் ஐயா இருக்காரு, இளங்கோவன் ஐயா இருக்கிறாரு, இன்னும் அரசியல் பிரமுகர் எல்லாரும் இருக்காங்க. இந்த மத்தியில் போண்டாமணி ஒருத்தர் வந்து நிற்கிறேன். நான் ஒரு சாதாரண மனிதன், உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. இந்த மேடையில் நான் உயிரோட நிற்கிற காரணம் யாரு? முதலமைச்சர் தான். இல்லை எப்போ செத்து போயிருப்பேன். 7 மாதம் நான் படாத கஷ்டம், என்னோட கவர்மெண்ட் தனியார் ஆஸ்பத்திரியில் பார்க்க வழி இல்லை, கையில் காசில் போயிருந்தா எப்பயோ கொண்டு இருப்பாங்க. ஆனால் ஓமந்தூர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போனேன், முதலமைச்சரையா கேள்விப்பட்டோன்னே மா சுப்பிரமணியாவை அனுப்பி எனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் வேணும்னாலும், அவன் யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு நம்பி வந்த ஒரு மனிதன், அவன் காப்பாற்றப்பட வேண்டியிருக்கா, எனக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் 5 பைசா செலவில்லாமல் போயிட்டு இருக்கு. இது யாரு கிடைச்ச கிஃப்ட்டு எனக்கு? நான் நினச்சி கூட பார்க்கல. நான் யாரு எங்கே இருந்து எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த மேலே நான் பேசுகிறேன். ஏன் அவ்வளோ பாசம் அவர் மேலே? ஒரு அருமையான ஆட்சி கொடுத்துட்ருக்காரு. மக்களுக்கு நல்ல விஷயம் நினைச்சாலே அவர் ரொம்ப காலமாக உயிரோடு தான் இருப்பார். அவரால் எந்த மாதிரி அசைக்க முடியாது. நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்காக இரவு பகலாக ஊர் ஊராக சென்று அவர்கள் குறைகளை கேட்டு இன்றைக்கு தீர்த்து வருகிற ஒரு நல்ல முதலமைச்சர் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களை கிடைச்ச பொக்கிஷம் மறந்துடாங்க. இப்படிப்பட்ட ஒரு முதல்வர் கிடைப்பதற்கு நம்ம கொடுத்து வைக்கணும். உண்மையிலே அப்படிப்பட்ட முதல்வரை வாழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இலங்கை தமிழர் அகதியாக வந்து மிகவும் கஷ்டப்படுறாங்க. கேம்பில் எத்தனையோ ஆட்சி வந்த எல்லாரும் யாரும் கண்டுக்கல. ஆனால் இன்றைக்கி நம்ம முதல்வரையா இலங்கை தமிழர் அகதி என்று சொல்லக்கூடாது, அவங்களுக்கு நம்மளில் ஒருத்தர் சொல்லி அவங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் செய்து கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டில் கேம்பில் இருக்க அகதிகள் எல்லாம் எனக்கு சொல்கிறாங்க, இவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. அந்த வகையில் நான் சந்தோஷப்படுறேன். ஏன் தனியார் மருத்துவமனைக்கு நிகராக அரசு மருத்துவமனையை அபிவிருத்தி செய்து வேண்டிய அளவு டாக்டர்ஸ்களை இறக்கி இன்றைக்கு ஏழை எளிய மக்களுக்கு நல்ல மருத்துவ உதவியை கொடுத்து வர்ற நம்ம ஸ்டாலின் ஐயா, அதனால தான் மக்கள் அழகாக போய் தானே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அந்த வகையில் போண்டாமணி ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கலாம், எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, என்ன பேசுகிறேன்னு தெரியல. உண்மையிலே சொல்கிறேன், இந்த ஆட்சியை நீ அசைக்க முடியாது. தமிழ் மக்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்டு தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும், யாராலும் அசைக்க முடியாது. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கும் நினைச்சிக்கிண்டா, நன்றி உள்ளவர்கள் நினைச்சிக்கிண்டா, உங்களுக்கு நன்றி விசுவாசம் இருந்தா தயவு செய்து இந்த ஆட்சி தொடர்றதுக்கு உங்க ஒத்துழைப்பு தேவை. மிஸ் பண்ணிடுறாங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க, அடிச்சு கூட கேட்பாங்க, மாறி போட்டு தொலைச்சிடாங்க. நல்லா இருங்க நீங்க. ஆமா, அந்த அடிச்சு கேட்டாலும் சொல்லாங்க தான் நான் வாழ்த்துட்டு இருக்கேன். அதனால சொல்றேன், இந்த மேடையில் எனக்கு நிக்க வாய்ப்பு கொடுத்தாக்க மீண்டும் சேர்பாயாவுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவர் வீட்டில் வளர்ந்த புள்ள, அவர் கோயில் நிகழ்ச்சியெல்லாம் என்னை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு காசு கொடுத்துருக்காரு. சகாதவ மகாதவம் தான் ஐயாட்ட குடியாந்து விட்டாங்க. ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல, இந்த ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி என்ன ட்ரீட்மெண்ட், டாக்டர் வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளனா உயிரோடு இருக்கல அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இது எனக்கு கிடைச்ச கிஃப்ட்டு. எல்லாருக்கும் என்ன பேசுன்னு தெரியாது, நான் தப்பாக பேசினாலும் மன்னிச்சிக்கிங்க, தயவு செய்து சொல்கிறேன், மறந்துடாங்க. இப்படி ஒரு முதல்வர் கிடைக்க நீங்கள் எல்லாம் கொடுத்து வைக்கணும். நன்றி, வணக்கம். உங்கள் போண்டாமணி.